ஜெம் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, படர்தாமரை அல்லது தோல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சில பேருக்கெல்லாம் கருப்பாகும். அதாவது அதுவும் இது மறைவிடங்களில் அதிகமாக வரும். அந்த மாதிரி வரும்போது அரிப்பும் வரும். அரிப்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு சிம்பிளாக ஒன்று செய்யணும்னா, முதல்ல என்ன பண்ணலாம்னா, தண்ணியில் கல் உப்பை போட்டு கொஞ்சோண்டு மஞ்சளையும் போட்டு நல்லா கலக்கிடணும். அந்த கல் உப்பு பூராவே உங்களுக்கு கரைஞ்சிடணும். அந்த தண்ணியை விட்டு கழுவுறது மூலிமா அந்த அரிப்புலாம் நின்றுடும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த படர்தாமரை அதை கருப்பாக இருக்கிறதும் மறைய ஆரம்பிக்கும். அதோடு கூடவே அது மட்டும் செஞ்சால் போகாது. அதோட அது ஏன்னா உடனடி அரிப்பை நிற்கிறதுக்காக அதை செய்கிறோம். அதே போல் அதை தொடர்ந்து ஆனால் நிறுத்தணும் இல்லையா? இன்னைக்கு மட்டும் இப்போ மட்டும் நின்றுட்டா போகாது. அது தொடர்ந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கணும். அதே போல் அந்த ஸ்கின்னும் வந்து உங்களுக்கு நல்லபடியாக பழையபடி இருக்கணும். அதுக்காக இப்போ என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, நம்ம கடைகளில் அதாவது மெடிக்கல் ஷாப்ல ஆன்டி பங்கஸ் கிரீம் அப்படின்னு அந்த கிரீம் வந்து டாக்டர்கிட்ட எல்லாம் எழுதி வாங்கி போய் தான் நம்ம வாங்கிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்க சொன்னா கூட உங்களுக்கு தெரியல, அந்த பேர் தெரியல அப்படின்னா கூட இதை நீங்க சொன்னா கூட அந்த மெடிக்கல் ஷாப்காரங்க கொடுப்பாங்க. இதை வந்து சாதாரணமாகவே விற்கக்கூடிய ஒன்று தான். அதனால எல்லாரும் வாங்கக்கூடியதும் கூட தான். அதனால இதை கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு முடியுதோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் அதை அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு கிளீனா தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு அந்த கிரீமை போட்டுட்டு திருப்பியும் கொஞ்சம் நேரம், அதாவது இன்னைக்கு நைட்டு போடுறீங்கன்னா காலம்பரை கிளீன் பண்ணிட்டு திருப்பியும் போட்டுக்கலாம். அதே மாதிரி காலம்பரை பண்ணிட்டீங்கன்னா அதை நைட்டு திருப்பி சாயந்தரமோ நைட்டோ கிளீன் பண்ணிட்டு திருப்பியும் போடலாம். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலுமே இந்த அந்த அரிப்பும் போயிடும். அந்த பங்கஸ்னால வந்த புண்கள் கருப்பானது இதெல்லாம் சாம்பல் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி நாத்தம் கூட வரும். அப்படிலாம் நாத்தங்கிறது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த துர்நாற்றம் வரும். ரொம்ப ஓவரானதான் வரும், இல்லைன்னா சாதாரணமா வராது. அந்த அரிப்பும் நின்றுடும். இந்த மாதிரிலாம் இதை மாதிரியும் செய்யலாம். இதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. என்னன்னா, நம்மளுடைய வீட்டு வைத்தியமா என்ன பண்ணலாம்னு சொன்னா, பைமணி இலை அதை வந்து நல்லா அரைச்சு அதை கூழ் மாதிரி ஆக்கி அதை தடவி அதையும் கிளீன் பண்ணலாம். தடவிட்டு ஊறிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறின பிறகு கிளீன் பண்ணிக்கலாம். அதே போல் கற்றாழை, வேப்ப இலை இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சு அதை வந்து கூழாக்கி அதையும் தடவலாம். அப்படி நீங்கள் தடவிட்டு அந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஊறிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் உப்பு தண்ணியை போட்டு அதை அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அரிப்பும் போயிடும். அந்த கருப்பாக மாறினதும் போகும். துர்நாற்றமும் வராது. இதெல்லாம் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு குணமாகக்கூடிய ஒரு சாதாரண வைத்தியங்கள் தான். இப்படிலாம் நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இதுக்கு போகிறதுக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து சாப்பாட்டுலேயும் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும். கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது. அதே போல் கருவாடு அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாமும் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம், அதாவது தோலுக்கு அரிப்பு தரக்கூடிய எதா இருந்தாலுமே சேனைக்கிழங்கு கூட அந்த மாதிரிலாம் சாப்பிடாம இருந்தோம்னாலே இது சீக்கிரமாக குணமாயிடும். குணமான பிறகு அதெல்லாம் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அதனால் கண்டிப்பாக இதை செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.